பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக பயன்படுத்த வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வரும் 13ஆம் தேதி நெல்லையில் அம்பேத்கர் சிலையிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என மாவட்ட நிர்வாகி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நெல்லை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் முத்து பலவேசம் நெல்லையில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, நடப்பு நிதியாண்டில் ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு SC ST நலத்துறைக்கு நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ள ₹16,449 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து வழங்கியது. ஆனால் இதில் இதுவரை ₹10,446 கோடி செலவழிக்காமல் வைத்துள்ளனர். இதை வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்வார்களோ என்ற ஐயப்பாடு எழுகிறது. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் SC ST பிரிவின மாணவர்களுக்கு விடுதி கட்டிடங்களை பராமரிப்பு, கூடுதல் கழிவறை கட்டுதல் மற்றும் இருக்கிற கழிவறைகளை பராமரித்தல் போன்ற நலத்திட்டங்களுக்கு செலவிட வேண்டும். இது குறித்து ஏற்கனவே கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு வலியுறுத்தி உள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 13ஆம் தேதி நெல்லையில் அம்பேத்கர் சிலையிடம் மனு அளிக்க போராட்டம் நடத்தப்படும். மானூர் பகுதியில் SC ST நிதி மூலம் கட்டப்பட்டுள்ள வணிக வளாகம் திறக்கப்படாமல் உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது பட்டியல் அணி மாநில துணைத் தலைவர் பொன்ராஜ், மாவட்ட தலைவர் துளசி பாலா, மாவட்ட துணைத் தலைவர் ராமசாமி ஆகியோர் உடன் இருந்தனர். எந்த விதமான சட்டமும் கொடுக்காம எது நடந்தாலும் நம்மளுடைய எம்பிக்கால முடிந்த வரைக்கு நாங்கள் எந்த பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டது மாதிரி கிடத்துல போட்ட கல் மாதிரி அவர் பாட்டு உட்கார்ந்துருக்கு. ஆனால் பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்களுடைய தலைவர்கள் இவங்களை கண்டிக்கு விதமாக இந்த மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பண்டை வந்து சரியாக பயன்படுத்தணும். 10,000 கோடி நீங்கள் வந்து 10,446 கோடி செலவு பண்ணாமல் சும்மா வச்சுருந்துருப்பதற்கு இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய 1,000 பள்ளிகள், கல்லூரிகள், மாணவர் விடுதிகள் இதை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் வந்து திமுக அரசாங்கம் இதை வந்து கண்டுக்கிடலை. அதுக்கு உதாரணமாக நம்ம திருநெல்வேலியிலே உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.